வசந்த பாலன் அவர்களோட இந்த படம் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல பேசியிருந்தீங்க. அநீதின்னு ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கு, ஷூட்லாம் போயிட்டு இருக்கோம், அதுல ஒரு பாட்டு ஒண்ணு எழுதணும். இங்க எது நீதி, இங்க எது அறம், ஒரு மாபெரும் கேள்வி வந்து மண்டைக்குள்ள கொடுக்குது அந்த வாழ்க்கை. முருகேசன்கிற கதாபாத்திரம், பசுபதி சாரோட கதாபாத்திரம், இதுதான் முதல் படம் எனக்கு ஜீவியோட. வசந்த பாலன் கூட இதுதான் முதல் படம். சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த இன்டர்வியூல உங்களை நேர்காணல் பண்றது, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அநீதி ரிலீஸ் ஆக போது நீங்க இரண்டு பாடல்கள் வந்து எழுதியிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் நாங்க சொல்லிக்கிறோம். அந்த டைட்டில் சாங் ரொம்ப கேட்டோம், அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா மற்ற லவ் சாங்ஸ் எல்லாம் வந்து எழுதும் போதும் சரி, அதனுடைய வார்த்தைகள் வந்து நம்ம வேறையா போடலாம், பட் இது வந்து அநீதி அநீதினு சொல்லிட்டு அது ரிப்பீட்டடா வரணும், ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அது எந்த அளவுக்கு மாபெரும் கேள்வி வந்து மண்டைக்குள்ள கொடுக்குது அந்த வாழ்க்கை? அது என்ன கேள்வியா இருக்குன்னா, இங்க எது நீதி, இங்க எது அறம் அப்படிங்கிற கேள்விதான் நம்ம வாழ்க்கையில ஆழமா போக போக நமக்கு கிடைக்குது. அந்த எது அறம், இது யாரோடைய அறம் இங்க நடந்துகிட்டு இருக்கு, இங்க நிகழ்ந்துட்டு இருக்கிறது யாரோட அறம் பத்தி ஒருத்தர் படம் எடுக்கிறாருக்கும் போது இல்லையா, நமக்கு என்ன மகிழ்ச்சி தானே? இதே கேள்வி நமக்குள்ளே இருக்கு, நமது மொழி வழியா கடத்தலாம், நமக்கு ஒரு வாய்ப்பு அமையுது அப்படிங்கும் போது, முத முதல்ல நான் வசந்த பாலன் சந்திக்கும் போது எப்படி அவரை சந்திச்சதுன்னா, இந்த படத்துக்காக அண்ணன் சந்திக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய நெருங்கிய அண்ணன், ஒரு என்னுடைய வழிகாட்டிகள் ஒருவர், என்னுடைய ஆசிரியர் ஒருவரான ஜே பிரான்சிஸ் கிருபா, ஒரு தமிழ் நவீன எழுத்தாளர், பயங்கரமான எழுத்தாளர், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கவிஞர்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய மறைவு, அவருடைய நினைவேந்தலில் போய் நான் அவருக்கும் எனக்குமான அந்த உறவு, ஒரு 12 வருஷ உறவை வந்து ஒரு கட்டுரையை நான் வாச்சிருந்தேன் நினைவேந்தலில். அந்த கட்டுரை வந்து யூடியூப்லேயும் வந்திருந்தது, தமிழினி மின்னதல்லையும் அச்சா வந்திருந்தது. அந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு, அந்த காணொலியை பார்த்துட்டு, அன்னைக்கு இரவு எனக்கு அழைச்சாரு அவர் வசந்த பாலன். அதுக்கு முன்னாடி எங்கெங்கயோ நான் பார்த்துருக்கேன் அவரை, அவருடைய படங்கள் நான் தேடி தேடி போய் பார்த்துருக்கேன். அவர் படங்கள் முக்கியமாக பாட்டெல்லாம், அது எங்கன்னா இருந்தாலுமே அந்த பாட்டு லீஸ் ஆனவனு கேட்டுருவேன், ஏன்னா அந்த பாடலுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், நல்ல இலக்கியத்தரமான வாசிப்பு, நல்லா வாசிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்படி ஒரு மனுஷன் ரொம்ப அரிதாக தான் நம்ம சினிமாவுக்குள்ளே பார்க்க முடியுது, இந்த வணிகச் சூழல் மாற்றி விட்டுறது இல்லையா. இதை பேசணுன்னு எனக்கு ரொம்ப வியப்பாக போச்சு, என்னடா நம்ம ஒரு சினிமாக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளுடைய கட்டுரை ஒன்று வாசிச்சிருக்கோம், அதை போய் கேட்டுட்டு நமக்கு ரொம்ப பாராட்டுறாங்களே. ஒரு 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசினார் ஃபோன்லேயே, ஒரு நாவலுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு, நீங்கள் அதை எழுதுனதுமே கூட ரொம்ப அழகான ஒரு ஆற்று ஒழுங்காக எழுதியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு, வருங்காலத்தில் அமைஞ்சால் நம்ம இணைந்து பாட்டு எழுதலாம், நம்ம பணியாற்றலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சொல்லுங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னா, நான் உங்கள் பாட்டில் கேட்டு தானே வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்து 1 மாசத்துலேயே, செப்டம்பரில் நடக்குதுன்னா அக்டோபர் மாதமே கால் பண்ணிட்டார். ஸோ கார்த்திக்னு அநீதினு ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கு, ஷூட்லாம் போயிட்டு இருக்கோம், அதில் ஒரு பாட்டு ஒன்று எழுதணும், இந்த மாதிரி அநீதி பற்றி எழுதணும், அலுவலகம் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். வாங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் கிளம்பி போய் பார்த்து அவர் ஓவராலாக ஒன்று சொல்லிட்டாரு, இந்த படத்தில் இதுதான் நாங்கள் டீல் பண்ண போகிறோம், இந்த பாடல் வந்து இந்த படத்துடைய ஒரு மைய பாடலாக இருக்க போகுது, அநீதினா என்னங்கிறத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாரு. நான் வந்துட்டேன், மெட்டில் அந்த டைமில் அமைக்கல, பேசிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ தான், ஏன்னா ஜிவி ஒரு பக்கம் பயங்கர பிஸியாக இருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் எனக்கு அநீதிங்கிறத பற்றி எனக்குள்ள என்னை அறியாமல் சில விஷயங்கள் வரும் இல்லையா, அதெல்லாமே என்னை எழுதி ஃபோனில் டைப் பண்ணி அவருக்கு சும்மா பிளைண்டாக அனுப்பிச்சு வச்சேன். நான் இதெல்லாம் தோணுச்சு, எனக்கு அநீதினா என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு அவர் கரெக்டாக நான் நேரில் சொன்னப்போ கூட நீ புரிஞ்சிருப்பே இல்லை, எனக்கு பயமாக இருந்துச்சு கார்த்திக்கு, நீ இப்போ எழுதி அனுப்பிச்சு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, நீ கரெக்டாக பிடிச்சிட்ட, இந்த பாட்டில் என்ன வேணுங்கிறத நீ பிடிச்சிட்ட அப்படின்னாரு. அது நிறைய எழுதி கொடுத்துருந்தேன், அநீதினா இதுதான் அதுதான் அப்படின்ட்டு. அதன் பிறகு தான் வந்து ஜிவி கொஞ்சம் ஃப்ரீயாகி மெட் அமைச்சு அப்புறம் அந்த மெட்டுக்காக எழுதேன். இந்த நான் எழுதி கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சாரத்தை எடுத்துக்கிட்டு அந்த மெட்டுக்குள்ளே என்னென்ன நம்ம சாத்தியப்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே அந்த அநீதிங்கிற பாட்டில் சாத்தியப்படுத்தணும். இன்னொன்று, எனக்கு டியூன் வந்த பிறகு அந்த அநீதிங்க எப்படி எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு மாறுச்சுன்னா, நம்ம சமூகத்தில் ஒட்டு மொத்தமாக நம்ம கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஏலியனைசேஷன் ஒன்று இருக்குது, அந்நியப்படுத்தல் அது ஒன்று இருக்குது, அது இந்த பாடலில் முக்கியமாக கொடுத்தாகணும். ஏன்னா அந்த கதை அதை தான் பேசணும், ஒரு தொழிலாளி எப்படி முதலாளி வர்க்கத்தால் வந்து ஏலியனைசேஷன் பண்ணப்படுறான், எப்படி அந்நியப்படுத்தப்படுறாங்கிறது இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுது. இன்னொன்று, சக மனிதர்களால் ஒரு மனிதன் எப்படி தனிமைப்படுத்தப்படுகிறான்னு ஒன்று இருக்கு, ஐசோலேஷன்,
ஆக இந்த இந்த படத்துல இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ஆழமா இருக்கு. அந்நியப்படுத்தலும் இருக்கு, தனிமைப்படுத்தலும் இருக்கு. நான் அழகாக கிளியராக எனக்கு ரூட் கிடச்சிச்சு. ஓகே, இந்த பாட்டுக்குள்ள அந்நியப்படுத்தலை பற்றியும் நான் பதிவு பண்ணோம், ஐசோலேஷன் பற்றி நான் பதிவு பண்ணோம். இன்னும் ரொம்ப தெளிவாக எனக்கு இது வந்துச்சு. டியூன் கிடைச்சோன்னே எனக்கு இன்னும் அதிகமாக அந்த இது ஆழமாயிருச்சு. நீங்கள் அந்த பாடல் வரிகளில் கேட்டிங்கன்னா அது எல்லாமே இருக்கும். ஒரு தனி மனிதனுடைய பார்வையில் வந்து இந்த இந்த சமூகத்தை குறித்து அவன் கேள்வி கேட்கறது, அவனோட கோபம், அவனுடைய அந்த ஆற்றாமை, கழிவிறக்கம், இது எல்லாமே இந்த பாட்டுக்குள்ளே புதஞ்சி இருக்கும். அதில் ஒரு வரியில் அதுதான் நம்ம கடைசியில் அந்த பாட்டோட வரியில் கேட்டது அதுதான். மானுடம் என்பது மாபெரும் தோல்வியோன்னு ஒரு இடத்துல வரும் அந்த பாட்டில் வரி. நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த கேள்வி இருக்கு இல்லையா, நீண்ட நெடிய காலமாக மனித இனம் இங்கே இருக்குது, நாகரிகம் நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி தீவாக மாறிக்கிட்டு இருக்கான். இது எங்கே இது எப்படி நம்ம நாகரிக வளர்ச்சின்னு சொல்ல முடியும், நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அது எல்லாமே கூடி வந்து தான் இந்த பாட்டில் மானுடம் என்பதே மாபெரும் தோல்வியோன்னு கேட்டது. இந்த பிகின் சீன்ஸ்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா கவனிச்சிட்டு இருந்தேன் என்னன்னா, வசந்தபாலன் அவர்களோட இந்த படம் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல பேசியிருந்தீங்க. அது எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு டைரக்டர் ஒரு லிரிசிஸ்ட் அந்த ஒரு கான்வோல கிடையாது. ஏன்னா நமக்கு பாட்டு எழுத கொடுத்துட்டாரு, அதனால அந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம நீங்க பேசும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை பத்தி ஏன்னா அவரோட படங்கள் நாம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே வரோம் இல்லையா. இன்னைக்கு இருக்கிற வணிக சூழல்ல படங்கிறது வெறும் வணிக வெற்றியாக மட்டும் இருந்தால் போதும், அது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துட்டா போதும், நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாங்கிற ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் எல்லாரும் அதுக்குள்ளதான் தள்ளப்படுறாங்க. நல்ல ஒரு வணிகம் அதனோட வந்து ஒரு கலைப்படைப்பும் கொடுக்கணும் அப்படின்னு உள்ள நோக்கி வந்தாலுமே ஒரு கட்டத்தில் நம்ம என்ன வரோம்னா, இல்லைங்க வணிக சினிமா தான் இங்கே ஜெயிக்கின்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறோம். அது இப்போ கொஞ்சம் நல்லா மாறிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு மகிழ்ச்சி தான் அதுவும் கூட. ஆனால் தன்னுடைய முதல் படத்திலிருந்து இதனால் வரைக்கும் வசந்தபாலன் நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன், ஒரு ரசிகனாக பார்த்துட்டே இருக்கேன். ஒரு தமிழ் படிக்கிற மாணவனா, ஒரு கவிஞனா, அவருடைய படங்களில் வர பாடல்னு நான் கேட்குறேன். பொருள் நிறைந்த படமாக இருக்குது, பொருள் நிறைந்த பாடல்களாக இருக்குது. அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி அடையுது, தோல்வி அடையுதெல்லாம் மீறி என்ன மாதிரி சில பேர் இந்த சமூகத்துக்குள்ள இந்த சினிமா துறைக்குள்ள தள்ளுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்த ஒரு தலைமுறையை பாதித்து அவங்களை இதுக்குள்ளே கொண்டு வரது இருக்குல்ல, அது அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே நடந்திருக்கு. அந்த ஒரு கலை படைப்பை ஒரு வணிக வெற்றிக்கான படமாக அவர் மாற்றணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். அந்த ஒரு அந்த கலைஞனுக்குள்ளேயே அந்த அந்த ஈரம் இருக்கு இல்லையா, அந்த ஈரம் தான் எனக்கு ஒரு வந்து வணிக ரீதியாகவும் தோற்றக்கூடாது, இந்த படம் வந்து கலைப்படைப்பாகவும் நல்ல ஒரு பெரும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான், ஒரு ரசிகன் தான். அவருடைய படங்களில் உங்களுக்கு ரொம்ப பாதித்த படம்னா எது சொல்லுவீங்க? எனக்கு வெயில், வெயில்ல அதில் வர அந்த முருகேசன்கிற கதாபாத்திரம், பசுபதி சாரோட கதாபாத்திரம், அன்றாடம் நாம் பார்த்து பழகின ஒரு ஆள், ஒரு எளிய மனிதனுடைய அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தல் இருக்கும். தன்னுடைய குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாப்ல அவர், அவனோட உலகம் ஒன்று இருக்குல்ல. அந்த அந்த படத்தில் வெயில்ங்கிற படத்தில் முருகேசன் ஒருத்த மட்டும் இருக்கான். நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா பல முருகேசன் இருக்கும். நீங்கள் ஒரு முருகேசனாக இருப்பீங்க, நான் ஒரு முருகேசனாக இருப்பேன், யாரோ ஒருவரால் நாம் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், வர்க்கத்தின் பெயரால், நீ பணக்காரையாளைங்கிற பெயரால். இப்போ இன்னைக்கு ரீசன்ட் டேஸில் இந்த நவீன உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற ஒரு கதை ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, நான் அறிவாளி நீ அறிவாளி இல்லை அப்படிங்கிற ஒரு இது ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக நம்ம வளர வளர வந்து சேர்றதில் பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒருத்தன் அந்த முருகேசனாக இருப்பான். அந்த கதைக்குள்ள அவனோட வாழ்க்கைக்குள்ள ஒரு பெண் ஒருத்தி வருவாள், அவனுடைய சிறுவனாக இருக்கும் போது பார்த்த ஒரு பெண் அவனோட வாழ்க்கைக்குள்ள வந்து அவனோட இரண்டாம் பாதியை அவங்க கூட இணைஞ்சு நடந்து கூட்டு போவான். இந்த கோத்து கூட்டிட்டு போறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த படத்துல ரொம்ப அழகா இருக்கும். இல்லை உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உத்தரவாதத்தை அந்த கலைப்படைப்பு தந்ததுனால அது எனக்குமே எனக்கு ஒரு ஸ்பெஷலான படம் தான். அநீதி ஜி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக், அவரோட சேர்ந்து பணியாற்றினது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தது அதை பத்தி? ஜிவி ரொம்ப எனக்கு அந்த பூக்கள் பூக்கும் தருணம்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஜிவியோடது. முத்தன்னா நிறைய சொல்லியிருக்காங்க, அவரோட நிறைய அவர் தான் எழுதியிருக்காரு. இன்னொன்று ஜிவியோட நான் ரெண்டு மூணு படங்கள் முன்னாடி எழுதியிருக்கேன், அது எதுவுமே ப்ராப்பராக மூவ் ஆகலை. இந்த அநீதி மட்டும்தான் வரிகள் எழுதி அதெல்லாம் பாடி இப்போ பாடலும் வெளியாகிடுச்சு. ஆமாம், இதுதான் முதல் படம் எனக்கு ஜிவியோட, வசந்தபாலனோட இதுதான் முதல் படம். ஒரு கலையை நேசிக்கக்கூடிய ரெண்டு பேரோட நான் இணைஞ்சிருக்கிறேன் அந்த படத்தில், பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இது ஒரு பொறுப்பும் கூட, தொடர்ந்து நாங்கள் ஒன்றா பயணிக்கணும்னு ரொம்ப விருப்பம் இருக்கு, காலம் அமைச்சு கொடுக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். எங்களோட மவுண்டைன் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்கிறோம்.